மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே பகுதியில் இன்று நாம் 12 வகுப்பு தமிழ் பாடம் இயல் 3 அதில் பண்பாடு என்கிற பொறுமையில் விருந்தினர் இல்லம் பாரசீக கவிஞர் ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுடைய கவிதை குறித்து ஆராய இருக்கின்றோம். பண்பாடு இந்த சொல் குறித்து நாம் சிந்திப்போம். மனிதனை பண்பட்டவனாக மாற்றுவது பண்பாடு. மனிதகுலம் விலங்கிலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று நல்லறிவு பெற்ற ஓர் உயர்ந்த இனமாக உருப்பெற்றிருக்கிறது. தொடக்கத்தில் விலங்கு இயல்புகள் மனிதனிடத்து நிலை பெற்றிருக்கக்கூடும். அந்த விலங்கு இயல்புகளை நீக்கி மனிதனை முழுமையான மனிதனாக, மனிதத்துக்கு உரிய மாண்புகளோடு உரிய மனிதனாக மாற்றுவது பண்பாடு ஆகும். இம்மூன்றாம் இயல் இந்த பண்பாடு குறித்த பொருண்மையின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. இப்பகுதியில் ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் விருந்தினர் இல்லம் என்கிற ஒரு கவிதையை நமக்கு படித்து கொடுத்திருக்கிறார். அவர் பாரசீக கவிஞர் என்றாலும் சமயம் சாராத கவிஞராக, எத்தகைய சமய சாயலும் இல்லாத, சமய சாயங்கள் இல்லாத நிலையில் தன்னுடைய கவிதையை வார்த்தெடுத்திருக்கின்றார். சமயம் என்பது மனிதனை சமைப்பது, பண்பாடு என்பது எப்படி பக்குவப்படுத்துவதோ அதுபோல மனிதனை சமைப்பது சமயம் ஆகும். நாம் சொல்லுகிறோம் சமையல் என்று சொல்லுகிறோம். சமையல் என்று சொல்லுகிற போது என்ன நடக்கிறது? அதில் அரிசி தனியாக இருக்கிறது, மற்ற காய்கறிகள் தனியாக இருக்கின்றன, பருப்பு வகைகள் தனியாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சமைத்து உண்பதற்கு உரிய ஒரு பொருளாக மாற்றுவதை நாம் சமையல் என்கிறோம். அதுபோல சமயம் என்பது நம்மிடத்து இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையெல்லாம் நீக்கிவிட்டு மனிதனை முழுமையான பண்பாட்டிற்கு உரிய மனிதனாக மாற்றுவதே சமயத்தின் நோக்கம் ஆகும். அனைத்து சமயங்களும் ஒரே நோக்கத்தை உள்ளீடாக கொண்டிருக்கின்றன. அவற்றினுடைய வழிவகைகள் வேறு வேறாக இருந்தாலும் சமயங்களினுடைய உட்பொருள், அவை விளக்கக்கூடிய செய்தி ஒன்றாகவே இருக்கின்றது. இதனை நாம் ஜலாலுதீன் ரூமி அவர்களினுடைய கவிதை வாயிலாக அறியலாம். மனிதகுலம் முழுமைக்கும் பொதுமை பண்புகள் ஒன்றாகவே இருக்கின்றன. வருத்தம், மகிழ்ச்சி, மற்றைய உணர்வுகள், இவற்றை நாம் தொல்காப்பியத்தில் மெய்ப்பாடுகள் என்று குறிப்பிடுவார். இந்த உணர்வுகள் எல்லாமே அனைத்து நாட்டினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் ஒன்றாகவே இருக்கின்றது. இந்நிலையில் மனிதர்கள் அனைவரும் ஒரே வகையான தன்மைகளாலேயே ஆளப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுடைய கவிதை எல்லாவற்றையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தை மிக எளிதாக விளக்கிச் செல்கிறது. நம்மை சந்திக்கின்ற மகிழ்ச்சியாகட்டும், நம்மை சந்திக்கின்ற வருத்தமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதை இயல்பாக வரவேற்போம். அவ்வாறு வரவேற்கிற போது நாம் சந்திக்கிற மகிழ்ச்சியாலும் நாம் பாதிக்கப்பட மாட்டோம், நாம் சந்திக்கின்ற துன்பங்களாலும் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். இந்த நிகழ்வை விளக்கக்கூடிய வகையில், இந்த செய்தியை மிக துல்லியமாக தெளிவாக விளக்கக்கூடிய வகையில் ரூமி அவர்களினுடைய கவிதை அமைந்திருக்கின்றது. பாரசீக கவிஞரான ஜலாலுத்தீன் ரூமி இன்றைய ஆப்கானிஸ்தான் நாட்டில், முன்பு அது பால்க் என அழைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது, இன்றைய ஆப்கானிஸ்தான் நாட்டில் பிறந்தவர். இவர் தன்னுடைய 12 வயதில் அங்கிருந்து புலம்பெயர்கிறார். அதற்கான காரணங்கள் மங்கோலியர்களினுடைய இன்னல்கள் காரணமாக, அவர்கள் இழைத்த கொடுமைகள் காரணமாக ரூமி அவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து புலம்பெயர்கின்றார். இந்த நிகழ்வை நாம் வரலாற்று பின்னணியோடு சற்று சிந்தித்து பார்ப்போம். முகமது நபி அவர்கள் மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு புலம்பெயர்கின்றார், மெதினாவுக்கு செல்கின்றார். என்ன காரணம்? மெக்காவில் அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் மறுக்கப்பட்ட நிலையில், அவருக்கு எதிரான குழப்பங்கள், கூச்சல்கள் நீடித்த நிலையில் அவர் மெக்காவிலிருந்து மெதினா நோக்கி பயணப்படுகிறார். அதேபோல இயேசு பெருமானாரும் கூட அங்கிருந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒவ்வொரு தத்துவ ஞானியரும் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய தத்துவங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக தோன்றவில்லை. தத்துவ ஞானிகளினுடைய சிந்தனைகள் அனைத்தையும் அந்த காலகட்ட சமுதாயம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதில்லை. இதே நிலை மிகச்சிறந்த தத்துவ ஞானியாக விளங்கிய ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுக்கும் ஏற்பட்டது. இதன் காரணமாகவே ரூமி அவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து ரூம் என்கிற பகுதிக்கு புலம்பெயர்கின்றார்.
அவர் புலம்பெயர்ந்த பகுதி ரூம் என்று அந்த பகுதியின் பெயராலேயே அவருடைய பெயரிலும் ரூமி என்கிற அந்த சொல் சேர்ந்து கொண்டது. ஒரு கவிஞர் பிறந்து மிக நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னரும் அவருடைய கவிதைகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அதில் வள்ளுவம் முதலிடம் பெறும். வள்ளுவனை 1000 ஆண்டுகளுக்கு பின்னும் நாம் நினைத்து அவருடைய எண்ணங்களை நாம் கண்டு வியந்து போகின்றோம். அந்த நிலையில் ஜலாலுத்தீன் ரூமி அவர்களினுடைய கவிதைகளை கண்டு வியந்த யுனெஸ்கோ இவருடைய 800வது பிறந்த ஆண்டை, அதாவது 2007ஆம் ஆண்டை மிகச் சிறப்பாக ரூமி ஆண்டாக கொண்டாடி ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுக்கு சிறப்பு சேர்த்தது. இன்னுமொரு சிறப்பு, அமெரிக்க தேசத்தை பொறுத்த மட்டில் அமெரிக்க மொழிகள் அல்லாத கவிதை ஒன்று மிகப்பெரிய இடத்தை அமெரிக்க மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஜலாலுத்தீன் ரூமி அவர்களினுடைய கவிதை. அதிக எண்ணிக்கையிலான பிரதிகள் விற்று மிக சாதனை படைத்தது ஜலாலுத்தீன் ரூமி அவர்களினுடைய கவிதை. ஜலாலுத்தீன் ரூமி அவர்களினுடைய தத்துவங்கள் அடங்கிய தொகுப்பு மஸ்னவி என அழைக்கப்படுகிறது. மஸ்னவி என்பது தத்துவ இசை கவிதைகளினுடைய தொகுப்பு என்று பொருள்படும். சுமார் 25,600 மஸ்னவி, அதாவது இசை கவிதை தொகுப்புகள் அவர் எழுதியதாக கூறப்படுகின்றன. ஜலாலுத்தீன் ரூமி அவர்களின் கவிதைகளை ஆங்கிலத்தில் கோல்மன் பர்க் என்பவர் மொழிபெயர்த்திருக்கின்றார். அந்த மொழிபெயர்ப்பை தமிழாக்கம் செய்திருக்கின்றார் என் சத்தியமூர்த்தி அவர்கள். தாகம் கொண்ட மீன் ஒன்று என்கிற தலைப்பில் அவருடைய கவிதை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இவருடைய புகழ்பெற்ற இன்னொரு நூல் திவான் இ சம்ஸ் இ தப்ரிசி என்பதாகும். இந்த நூல் இவருடைய ஞான ஆசிரியர் சம்சுதீன் தப்ரேஸ் அவர்களின் நினைவாக படைக்கப்பட்டது. சூஃபி தத்துவங்களை தன்னுடைய ஆசிரியரிடத்து கற்று அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த நூலை அவர் படைத்திருக்கின்றார். ரூமியினுடைய சிந்தனைகளை நாம் சற்று அலசி ஆராய்வோம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விருந்தினர் இல்லம் போன்றது. அதாவது விருந்தினர் இல்லத்தில் யாரும் தொடர்ந்து தங்க இயலாது. வரலாம், சில நாட்கள் தங்கியிருக்கலாம், பின்னர் நாம் வெளியேற வேண்டும். கிராமப்புறங்களில் சொல்வார்கள், விருந்தும் மருந்தும் 4 நாளைக்கு என்று சொல்வார்கள். அதாவது விருந்து என்றாலும் மருந்து என்றாலும் 4 நாட்களுக்குள் அதை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது 4 நாட்கள் மருந்து எடுத்துக்கொண்ட நிலையில் அந்த மருந்து நம்முடைய உடல் பிணையை போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஒரு விருந்தினர் இல்லத்திற்கு வந்த நிலையோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. வள்ளுவம் இதை நிலையாமையோடு ஒப்பிட்டு சொல்கிறார். அதாவது நிலையாமை தத்துவமானது வாழ்க்கையை வறண்டு போக செய்வது கிடையாது. வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்து குறைகளை தவிர்த்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியது தான் நிலையாமை தத்துவம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையின் பீடுடைத்து உலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்றுக்கு இல்லை என்கிற அந்த நிலைதான் உலகத்தில் காணப்படுகிறது. ஆகையினால் உலகில் நிகழக்கூடிய குற்றங்கள், குறைகள் இவற்றையெல்லாம் இல்லாமல் மனிதன் முழுமையாக வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் நிலையாமை சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையாமை வெறுமனே மனிதனுடைய இருப்பை குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவாகத்தான் நம்முடைய ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் பார்க்கின்றார். அதாவது இந்த விருந்தினர் இல்லத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு புது வரவு. ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் சொல்லுகிற போது ஒருவன் ஓர் ஆற்றில் ஒரு முறை மட்டுமே இறங்க முடியும் என்று கூறுவார். இந்த தத்துவம் மேலோட்டமாக பார்க்கிற போது புரியாமல் இருந்தாலும் அதனுடைய உள்ளடக்கம் மிகவும் நுண்மையானது. அதாவது ஆறு இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று, அதில் ஒரு முறை மட்டுமே ஒருவனால் இறங்கி அதனை கடக்க முடியும். ஏனென்றால் அவன் இறங்கிய நேரத்தில் இறங்கிய அந்த நீர் ஓட்டம் அடுத்த நேரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனாலேயே ஒரு மனிதன் ஒரு ஆற்றை ஒரு முறை மட்டுமே கடக்க முடியும் என்கிற அந்த தத்துவத்தை சொல்லுவார். அதே போல வாழ்க்கையும் ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்கிற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அப்போதுதான் நேற்றைய நிகழ்வுகள் நம்மை வாட்டி வதைக்காது. இன்றையின் மேல் நமக்கு நம்பிக்கை ஏற்படும். இந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையை வளமானதாக மாற்றுகின்றது. நேற்றைய இழப்புகள் நம்மை வறண்டு போக செய்கின்றன. அதே போல நாளைய எதிர்பார்ப்புகள் நம்மை சூனியமாக்க முயற்சிக்கின்றன.
இந்த இரண்டும் சேர்ந்து இன்றைய பொழுதை விழுங்கி விடுதல் கூடாது. ஏனென்றால் இன்றைய பொழுது நம்மிடத்து முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு முழுமையான சொத்து. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு நேற்று நாளை குறித்த எண்ணங்களில் நாம் இயங்குவோம் ஆனால் இந்த நாள் முழுமையாக வாழப்படாமல் வீணாகி போகும். அவ்வாறு வீணாகியே வாழ்நாள் முழுவதும் சென்றால் வாழ்க்கையினுடைய பொருள் அற்றதாக மாறிவிடும். எனவே ஒவ்வொரு காலையையும் ஒரு புது வரவாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை ஜலாலுதீன் ரூமி அவர்கள் நம் முன்னே விதைக்கின்றார். நம் மாணவர்கள் சிலர் காலாண்டு தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை என எண்ணிவார்கள். ஆனால் அதே எண்ணம் அவர்களுக்கு அரையாண்டு தேர்விலும் இருத்தல் கூடாது. அந்த தேர்ச்சி அடையவில்லையே என்கிற வருத்தம் அவர்களுக்குள் தொடர்ந்து இருந்ததே ஆனால் அரையாண்டு தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாது. வருத்தத்தை விட்டுவிட்டு நாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்று நாள் புதியது, இந்த தேர்வு புதியது என்கிற அந்த கண்ணோட்டத்தோடு நாம் அணுகுகிற போது நிச்சயமாக நாம் வெற்றியை அடைய முடியும். இயற்கையில் ஒரு நாள் மட்டுமே மலர்ந்து தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொள்ளக்கூடிய மலர்கள் வாடுவது இல்லை, மலர்ந்தவுடன் அவைகள் வருந்துவது இல்லை. அன்றைய பொழுதின் மாலையில் அவைகள் வாடி வதங்கி எங்கோயோ ஒரு மூலையில் போய் அவைகள் கிடக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட காலை பொழுதில் அவைகளினுடைய புன்னகை மிக உன்னதமானது. அந்த புன்னகை ஒவ்வொரு மனிதனையும் தொற்றிக்கொண்டு புன்னகைக்கச் செய்யும். ஆக ஒரு நாள் வாழுகின்ற பூக்கள் கூட தங்களுடைய மாலை பொழுதின் நிலையை எண்ணி வருந்துவது கிடையாது. அவைகள் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குகின்றன. அதுபோல நாமும் ஒவ்வொரு காலையையும் ஒரு புது வரவாக எண்ணி அவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஜலாலுதீன் ரூமி அவர்கள் தன்னுடைய கவிதை வாயிலாக வலியுறுத்துகின்றார். புது வரவான ஒவ்வொரு நாளிலும் நமக்குள் ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடி பொழுதே ஆன விழிப்புணர்வு, இவை நம்மை தொட்டு செல்கின்றன. இவை எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது நம்மை வந்து தீண்டுகின்றன. ஆனந்தம் நிலையாக இருப்பதில்லை, மனச்சோர்வு நிலையாக இருப்பதில்லை, அற்பத்தனங்கள் நிலையாக இருப்பதில்லை. ஆனால் விழிப்புணர்வு என்பது மிக குறைந்த நேரமே. நொடிப்பொழுதான விழிப்புணர்வு தான் நமக்குள் தோன்றுகின்றது. இந்த விழிப்புணர்வின் நேரம் அதிகரிக்கின்ற போது நம்முடைய வாழ்வின் சிறப்பு மேம்படும். விழிப்புணர்வு குறைகின்ற பொழுது வாழ்வினுடைய சிறப்பு மங்கும். ஆகையினால் விழிப்புணர்வு நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாம் இந்த வரிகளின் வாயிலாக அறியலாம். நாம் பாடங்களை உள்வாங்குகின்ற போது கூட விழிப்புணர்வோடு உள்வாங்கினோம் என்று சொன்னால் அவற்றை எளிதில் நம்மால் நினைவில் வைத்து கொள்ள முடியும். விழிப்புணர்வு இல்லாமல் ஏதோ நாம் பாடங்களை கவனிக்கின்றோம் என்று இருக்கின்ற நிலையில் நம்மால் பாடத்தை முழுமையாக புரிந்து உள்வாங்க முடியாது. ஆகையினால் விழிப்புணர்வு நேரத்தை நாம் கூட்டிக்கொள்ள வேண்டும். இவை எதிர்பாராதவை என்று ரூமி அவர்கள் சொல்லுகின்றார். எந்த ஆனந்தமும் எதிர்பார்த்து நம்மை வந்தடைவதில்லை, எந்த மனச்சோர்வும் நாம் எதிர்பார்ப்பதில்லை, எந்த வருத்தத்தையும் நாம் எதிர்பார்ப்பதில்லை. வள்ளுவர் சொல்லுகின்ற போது, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையின் பீடுடைத்து இவ்வுலகு என்று சொல்லுவான். நேற்று இருந்த ஒருவன் இன்றைக்கு இல்லை என்கிற பெருமை இந்த உலகத்திற்கு உரியது. இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. இதே தத்துவத்தை ஜலாலுதீன் ரூமி அவர்களினுடைய கவிதையிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. உயர்ந்த சிந்தனையாளர்கள் ஒரே கோணத்தில் சிந்திக்கின்றார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் இதன் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. வள்ளுவத்தையும் ஜலாலுதீன் ரூமி அவர்களினுடைய கவிதைகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நிலையாமை என்பதை வாழ்வினுடைய அர்த்தத்தை விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இந்த எதிர்பாராத நிகழ்வுகளை நாம் வாழ்க்கையின் உட்பொருள் அடங்கியிருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்த்த நிகழ்வுகள் சலிப்பை நமக்கு ஏற்படுத்தும். எதிர்பாராத நிகழ்வுகள் மட்டுமே நம்முடைய வாழ்வில் எதிர்பார்ப்புகளையும் மகிழ்ச்சியையும் கூட்டுவதாக அமைகின்றன. இந்த உலகமானது அனைத்தினுடைய கலவையாக இருக்கின்றது. நாம் பஞ்சபூதங்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். நிலம், நீர், தீ, வலி, விசும்பு, இவை ஐந்தையும் நாம் பஞ்சபூதங்கள் என்று குறிப்பிடுவோம். நிலம் மண், நீர் நீராதாரம், வலி காற்று, விசும்பு என்பது ஆகாயம், தீ ஆகாயத்தில் இருக்கிற சுடரினுடைய வெப்பம், நாம் உருவாக்குகின்ற வெப்பம்,
இவை கலந்தது இந்த உலகம். நம்முடைய உடலிலும் இவை ஐந்தும் கலந்திருக்கின்றன. ஏனென்றால் அண்டத்தின் ஒரு கூறு நாம். நம்மினுடைய பகுதிகள் அண்டத்திலும் பறந்து விரிந்திருக்கின்றன. நம்முடைய உடம்பு, நம்முடைய உடம்பில் ஓடக்கூடிய குருதி ஓட்டம், நம்முடைய உடம்பில் நிகழக்கூடிய மூச்சோட்டம், நம்முடைய பார்வை, நம்முடைய உடல் இயக்கத்திற்கான வெப்பம், இவை ஐந்துமே நம்மை இயக்கக்கூடிய சக்திகளாக, இவை பிரபஞ்சத்தின் சக்திகளாகவும் இயங்குகின்றன. இன்ப துன்பம், மகிழ்ச்சி சோர்வு, இந்த கலந்த நிலையே வாழ்க்கை நாம் வாழ்வதாக அமைகின்றது. ஏனென்றால் முழுக்க இன்பமும் முழுக்க துன்பமும் இல்லை வாழ்க்கையில், இவை கலந்தே வருகின்றன. ஆகையினாலேயே வாழ்க்கையை ஐந்தும் கலந்த கலவை, எல்லாம் கலந்த கலவை என சுட்டுகின்றனர். இந்த உண்மையை நாம் அறிகின்ற பொழுது, கலந்த மயக்கம் உலகம் என்கிற உண்மையை நாம் அறிகின்ற போது, நாம் வருந்த வேண்டியது இல்லை. வருவன எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு, இது ஜலாலுத்தீன் ரூமி அவர்களினுடைய வரிகள். எது வந்தாலும் அதை வரவேற்க கற்றுக்கொள். நாம் நினைக்கின்றோம், நலன வந்தால், நமக்கு நன்மை தரக்கூடிய செய்திகள் கிடைத்தால் அதை நாம் வரவேற்கலாம் என நினைக்கின்றோம். ஆனால் ரூமி சொல்லுகிற போது, எது வந்தாலும் அதை இன்முகத்தோடு வரவேற்க கற்றுக்கொள்ளும். இவர் சொல்லுகிற இந்த செய்தி நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய மன திட்பத்தை மேம்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. வருவதற்கெல்லாம் நாம் துன்பப்பட்டு சோர்ந்து விடுவோம், ஆனால் நம்முடைய உள்ள வலிமை சிதைந்துவிடும். ஆக வருவனவற்றை எதிர்கொள்ளுகிற போது நம்முடைய உள்ள வலிமை மேம்படும். எனவேதான் வருவனவற்றையெல்லாம் நீ மகிழ்ச்சியோடு வரவேற்று விருந்தோம்பு என சொல்லுகின்றார். எந்த துன்பங்களை நாம் வரவேற்கலாம் அவர் சொல்லுகிற போது, வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயில் வரை சென்று வரவேற்று வா என்று குறிப்பிடுகிறார். வக்கீரம் மற்றவர்களுடைய மிக தீவிரமான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய எண்ணம், இந்த வக்கீரத்தை வாசலுக்கு சென்று வரவேற்றுவா என்று குறிப்பிடுகின்றார். நாம் வரவேற்கும் பொழுது அவை வீரியம் இழந்து வலிமை குறைகின்றன. வள்ளுவர் சொல்லுவார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று குறிப்பிடுவார். துன்பத்திற்கே ஒருவன் துன்பம் தருவானாம், யாரது? துன்பத்திற்கு துன்பப்படாதவன். துன்பத்திற்கு துன்பப்படாதவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? துன்பத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி எதிர்கொள்ள தயாராக இருப்பவன் தான் துன்பத்திற்கே துன்பம் தருவான். இந்த தொடரில் வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயில் வரை சென்று வரவேற்போம். இந்த ஜலாலுத்தீன் ரூமியின் கவிதை வள்ளுவத்தோடு மிக பொருந்தி போவதை நாம் உணர முடிகிறது. உலக வாழ்க்கையின் அடிப்படை மையமாக அன்பு திகழ்கிறது. அன்பே அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அன்பு குறித்து ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் சொல்லுகிற போது, அன்பினால் இருள் வெளிச்சமாகும், இருளை கூட வெளிச்சமாக்குகிற ஆற்றல் அன்பிற்கு உண்டு. அன்பினால் கசப்பு இனிமையாகும், அன்பு இருக்கும் பொழுது கசப்பானது கூட இனிமையானதாக உணரப்படும். அன்பால் வேதனை சுகமாகும், அன்பிருக்கின்ற நிலையில் வேதனைகள் சுகங்களாக மாறும். அன்பினால் மரித்தவை உயிர் பெறும், அன்பின் காரணமாக இறந்து போனவை கூட உயிர் பெற வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த அன்பு குறித்து நம்முடைய சிந்தனையாளர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள் சொல்லியிருப்பனவற்றை சற்று சிந்திப்போம். திருமூலர் இவரை நாம் சைவத்தினுடைய தத்துவங்களின் மையமாக பார்க்கிறோம். இவர் சொல்லுகிற போது, அன்பே சிவம் என்கிற தத்துவத்தை மையப்படுத்தி சொல்லுகின்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகளார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நாம் சொல்லுகிறோம், இறை என்பது என்ன? அன்பு. இறை என்பது அன்பு என்பதை உணராதவர்கள் இறையை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புதான் இறை என்பதை உணர்ந்து கொள்வார்களே, ஆனால் உள்ளுக்குள் இறையை தேடக்கூடிய சிந்தனை அவர்களுக்குள் மேலோங்கி நிற்கும். அன்பையும் சிவத்தையும் வேறு வேறாக பார்க்காதீர்கள், அன்பும் சிவமும் ஒன்றுதான். அன்பும் சிவமும் ஒன்று என்பதை அறிந்த பின் அன்பை தன்னுடைய உள்ளுக்குள் கண்டு உள்ளுக்குள்ளேயே சிவன் இருப்பதை உணர்ந்து அமர்வார்கள். திருமூலரினுடைய சிந்தனையும் நம்முடைய ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுடைய சிந்தனையும்
இந்த இடத்தில் ஒத்துப்போவதை காணலாம். மேலும் வள்ளல் பெருந்தகை அன்பு குறித்து சொல்கிற போது, எவ்வுயிர் திரளும் என்னுயிர் என்றே எண்ணினல் இன்புற செய்யவும், அவ்வுயிர்க்கெல்லாம் வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் போக்கிடவும் வேண்டுமென வேண்டுகிறார். எந்த உயிராக இருந்தாலும் அது என்னுடைய உயிர் என கருதக்கூடிய மனநிலைதான் அன்பு. அந்த உயிருக்கு வரக்கூடிய இன்னல்களை என் உயிருக்கு வந்த இன்னலாக நினைத்து அதை போக்க முனைவதே அன்பு. ஆக அன்பு ஒன்றே இயக்கத்தினுடைய ஆதாரமாக திகழ்கின்றது. அதனை அனைவருடைய வாழ்விலும் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் அண்டை அயலாருடன் அன்போடு நட்போடு வாழுகின்ற போது நம் வாழ்வின் சிக்கல்கள் குறையும். இதை ஜலாலுதீன் ரூமி, நம்முடைய தமிழ் சித்தர்கள் திருமூலர் வள்ளலார் ஆகியோர் தெளிவுபெற எடுத்துரைக்கின்றனர். பாரதி சொல்லுகின்ற போது, உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று சொல்லுவார். உயிர்களிடத்து அன்பு கொண்டிருக்க வேண்டும், தெய்வம் உண்மை என்பதை அறிய வேண்டும், உறுதியான எண்ணம் வேண்டும். அன்பு இருக்கிற போது அந்த இடத்தில் உறுதியும் வந்து சேரும். ஆக அன்பே அனைத்தின் மையமாகவும் திகழ்வதை நம்மால் அறிய முடிகின்றது. ரூமி அவர்களின் கண்ணோட்டம் உலகளாவியது. ஒரு சிறு வட்டத்திற்குள் நின்று சிந்திக்கக்கூடிய கவிஞராக ரூமி அவர்கள் இல்லை. உலகம் முழுமையுமே தன்னுடைய அங்கமாக கருதி சிந்திக்கின்றார் ஜலாலுத்தீன் ரூமி. நம்முடைய புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் சொல்லுகின்ற போது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுவார். இந்த புறநானூற்று சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஜலாலுத்தீன் ரூமி அவர்களினுடைய கவிதை அமைந்திருக்கின்றது. அதை சற்று நாம் சிந்திப்போம். கிறித்தவனோ யூதனோ முஸ்லீமோ அல்ல நான் எந்த சமயத்தவனும் அல்ல, கிழக்கும் அல்ல மேற்கும் அல்ல. நான் கிழக்கு திசை சிந்தனைகளினுடைய வெளிப்பாடும் அல்ல, மேற்கத்திய சிந்தனைகளினுடைய வெளிப்பாடும் அல்ல. நான் ஒரு தனிப்பட்ட சிந்தனையாளன் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றார். உலகம் முழுமைக்குமாக சிந்திக்கின்ற சிந்தனையாளன் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார். ரூமி அவர்களினுடைய இன்னும் ஒரு கவிதை துளி, தண்ணீரும் தாகமுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் தாகத்தில் தண்ணீரை தேடினோம் என்று சொல்லுவோம். ஆனால் ரூமியினுடைய சிந்தனை தண்ணீரும் தாகமுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்று செல்கிறது. நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் வரவேற்க பழகி கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் துவண்டு போய்விடுதல் கூடாது. இன்றைக்கு மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தோல்விக்கு உடனடியாக வருந்துவது, இன்னும் ஒருபடி மேலே போய் தற்கொலை என்ற நிலைக்கெல்லாம் சென்று விடுகிறார்கள். இது தவறான ஒரு எண்ணம். இதனை மாணவர்கள் மனதிலிருந்து விளக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில், மாணவர்கள் மனதில் எதையும் வரவேற்கக்கூடிய எண்ண உறுதி வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த பாடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. வருபவர்கள் யாராயினும் அவரை வரவேற்று நன்றி செலுத்து என்று சொல்கிற ஜலாலுதீன் ரூமி அவர்களினுடைய வரி வாழ்க்கைக்கு நம்பிக்கை தருவதாக அமைந்திருக்கின்றது. தமிழ் சிந்தனை மரபும் ஜலாலுதீன் ரூமி அவர்களினுடைய சிந்தனையும் ஒன்றை மையமாக வைத்து, அதாவது வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும், அன்பை நாம் வாழ்க்கையினுடைய மையப்பொருளாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒன்றை மட்டுமே வலியுறுத்துவதாக இருக்கின்றன. நன்றி செலுத்துதல் என்பது தமிழர் பண்பாடு. யாராக இருப்பினும் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற சிந்தனையை ஜலாலுதீன் ரூமி அவர்கள் நம்மிடையே விதைத்து சென்றிருக்கின்றார். ஜலாலுதீன் ரூமி அவர்களினுடைய கவிதை நமக்குள் மன உறுதியை, வாழ்க்கையினுடைய பரிணாமங்களை எதிர்கொள்ளக்கூடிய வழிவகைகளை சொல்லுவதாக அமைந்திருக்கின்றது. அந்த கவிதையிலிருந்து நமக்கு வினாக்கள் எப்படி அமையலாம் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். ஒரு கவிதை வரிகளை கொடுத்து, அவருடைய கவிதை வரியை கொடுத்து இடம் சுட்டி பொருள் விளக்குக என கேட்டிருக்கின்றார்கள். வருபவர் எவராயினும் வரவேற்று விருந்தோம்பு, இதனை விளக்குக. வருபவர் எவர்? ஒரு மகிழ்ச்சி, ஒரு துக்கம், துயரம், சிறிது அற்பத்தனம், இப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்வில் வந்து செல்பவனாக இருக்கின்றன. அவற்றை வரவேற்க வேண்டும். நாம் அவற்றை வரவேற்க கற்றுக்கொண்டால் அவை நம்மை பாதிக்கும் தன்மை குறைகின்றது என்பதை அறிய முடிகிறது. இடம் சுட்டி பொருள் விளக்குக என்று கூறியிருக்கின்ற நிலையில், இடம்
இந்த தொடர் ஜலாலத்தின் ரூமி அவர்களினுடைய கவிதையில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தொடர் நமக்கு உணர்த்துவது எதுவாயினும் எதிர்கொள்ள நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை நமக்கு இது கொடுக்கின்றது. அடுத்து, பாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாய் எவற்றை என்று சொல்லுகிறார். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவை அனைத்தையும். நாம் இதற்கான விடையாக இவை அனைத்தையும், நம்மை தாக்க வரக்கூடிய துன்பங்கள் எவையாக இருந்தாலும் அவற்றை இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும் என்பதனை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. இந்த பாடத்தின் வாயிலாக வாழ்வியல் நுணுக்கங்களை சிந்தித்திருக்கின்றோம். வாழ்வியல் என்பது நம்முடைய பண்பாட்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்பாடு நம்முடைய முன்னோர்களால் நமக்கு வழி வழியாக கற்றுத்தரப்பட்டுள்ளது. அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் என உணர்வோம். இது குறித்த தெளிவுக்கு நீங்கள் மீண்டும் இந்த காணொளியை காணலாம். மேலும் இது குறித்து நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய சிந்தனை வளத்தையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுதலை உங்கள் முன் வைத்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.